இருக்குது. இது மேக்ஸிமைஸா பாத்தீங்கன்னா 31.5 அப்படின்றதுலயுமே இது இன்னைக்கு 3.17 இருக்கு இல்லையா, அங்க அங்க வந்து 10-20% பை பண்ணி வச்சது 3.23 இருக்கு இல்லையா, அங்க போகும்போது செல் 4.25 இருக்கு இல்லையா, அங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் இருக்கு 2.31 இருக்கு இல்லையா. வணக்கம் நண்பா, இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? நேத்து நாம சொன்ன வீடியோ ப்ரொடக்ஷன்ல வந்து 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல ஷிபா காயின், மொனா காயின், சாண்ட் பாக்ஸ் காயின் இருக்கு இல்லையா, அந்த 3 காயினுக்குமே சொன்ன பிரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து 200% வரைக்குமே இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்குது. இது சிம்பிளா பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வஜ்ரெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணி பார்த்தாலே ஷிபா காயினுக்கு வந்து நேத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா USD ப்ரைஸ்ல வந்து 3.15 அப்படின்ற பாயிண்ட் வந்து அதை விட்டு 1 பாயிண்ட் கூட மேல ஏறாம அதுக்கப்புறமா பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போதைக்கு வந்து. ரெண்டாவது சாண்ட் பாக்ஸ் காயின் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் டிப்புமே சொல்லியிருந்தேன், 4.25 அப்படின்ற டிப்பையுமே ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4.31 வரைக்குமே மார்க்கெட் போயிட்டு தான் இப்போ பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. மூணாவது காயினா பாத்தீங்கன்னா மனா காயினும் எக்ஸாக்டா வந்து 3.17 அப்படின்ற பாயிண்ட் டிப் இருக்கு இல்லையா, அதை தொட்டுட்டு 3.23 வரைக்குமே போயிருக்குது. நீங்களே கண்கூட கூட ப்ரூஃபை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சார்ட் ரீடிங் மெத்தட் மூலமா கிரிப்டோ காயினுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாலே சூப்பரான ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாகவே கிரிப்டோவில் வந்து பார்க்கலாம். எப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ வந்து பை பண்ணிக்கிட்டு சார்ட் ரீடிங் மெக்கானிசம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட கிரிப்டோ காயின்க்கு லேர்ன் பண்ணிக்கிட்ட நண்பர்கள் வந்து எல்லா காயின்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி $150 வரைக்குமே கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பார்க்க நண்பர்களுமே இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து $1 ப்ராஃபிட்டுமே பார்த்திருக்காரு. என்னப்பா இது $1 ப்ராஃபிட் பார்த்ததெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, $1 ப்ராஃபிட் பார்த்தது பெரிய விஷயம் இல்லை, இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கே. நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் பை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கூட லாகின் பண்ணி உள்ள போகல, ஆனா நம்ம வீடியோ கோர்ஸ பார்த்ததுக்கு அப்புறமா சார்ட் ரீடிங் மெக்கானிசம் வந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே உள்ள போய் காயினை பை அண்ட் செல் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே பாத்தீங்கன்னா $1 வரைக்குமே ப்ராஃபிட்டை பார்த்திருக்காரு. ஸோ அதனால நீங்களுமே இப்ப சூப்பரா மார்க்கெட் பாத்தீங்கன்னா பிளக்சுவேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நீங்களுமே மிஸ் பண்ணாம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் பை பண்ணி நீங்களுமே ஷார்ட் டேர்ம்ல அதிகமா ப்ராஃபிட் பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகேப்பா, இப்போதைக்கு ஷிபா காயின் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மாதிரி புது புது அப்டேட் வந்து வெளியே வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு ஸ்டீஃபன் கூப்பர் சார் இருக்கார் இல்லையா, அவர் ட்விட்டர் பக்கத்துல வந்து ஷிபா காயின் கண்டிப்பான முறையில கன்சிஸ்டன்டா பேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் அதுக்குண்டான கிரியேட்டிவ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அதை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க முதல் ஸ்டெப்பா. ரெண்டாவது சூப்பரான அப்டேட் வந்து பிரிக்ஸ் பர்னர் அப்படின்ற சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஷிபா காயினுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 415 மில்லியன் வரைக்குமே காயின்ஸை வந்து பேர்ன் பண்ணி முடிச்சிட்டாரு, இன்னுமே பேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ நாம எல்லாருமே எப்பப்பா இந்த ஷிபா காயின் பேர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது இப்ப 1 by 1 நடக்க ஸ்டார்ட் ஆகுது. வால்யூம் ஆஃப் ட்ரேடுமே பாத்தீங்கன்னா 1 பில்லியன் கிட்ட போயிட்டு இருக்குது அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க விஷயம். அது போக மூணாவது அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஷிபா காயினை வந்து ஸ்டேபிள் காயினா கொண்டு வர போறாங்க அப்படின்ற விஷயமே, மைக்ரேஷன் இருக்கு இல்லையா அது வந்து நடக்க போகுது ஷிபா காயினுக்கு அப்படின்ற விஷயமே நிறைய மீடியாஸ்லயுமே பேசப்பட்டு இருக்க நியூஸா இருக்குது. பட் அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாக்ட் அனலைஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேஷன் ப்ராசஸையுமே, ரெண்டாவது ஸ்டேபிள் காயின் ஆஃப் ஷிபா இருக்கு இல்லையா அதை பத்தியுமே ஒரு ஃபுல் ஆர்டிக்கல படிச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பான முறையில. சரிப்பா, இன்னைக்கு ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிளக்சுவேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து லைவ் சாட் மூலமா பாத்துருவோம் வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஷிபா காயின் இருக்கு இல்லையா அதை அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்காண்டி காயின் ஸ்டாட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் வந்து USD இருக்கு இல்லையா, அதுல லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 அப்படின்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கடைசி 1 hour பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டுமே அமைஞ்சிருக்குது. INR பிரைஸ் வந்து லெஃப்ட் சைட்ல போட்டு காமிக்கிறேன், உங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ USD பிரைஸ்ல வந்து 30 அப்படின்ற பிரைஸ் இருக்குன்னா லாஸ்ட் 1 hour பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கீழே தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த காரணத்தினால
கண்டிப்பான முறையில் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து அந்த 29 அப்படின்ற ப்ரைஸ் இருக்கு இல்லையா, 30 அப்படின்ற ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா 29 போற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும், அப்போதான் பையிங் ப்ரெஷர் வந்து கூடும். ஸோ அப்போ 29 பை பண்ணீங்கன்னா 32 வரைக்கும் கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணிட்டு அங்கே ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியே வரலாம். அது போக கீழே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ஷெல்லிங் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய ரெட் கலர் கேண்டில் அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனால காயின் ஒருவேளை கீழே போச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் வந்து 27 இருக்குது. ஸோ அதனால 27 29 போகிற வரைக்கும் அங்கே ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியே வரலாம். ஒருவேளை 29 வராமையே இப்போ 30 இருக்கு இல்லையா, அங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமைஸ் ஆகாது, கொஞ்சம் கீழே இறங்க தான் பார்க்கும். ஏன்னா கடைசி 2 வந்து மார்க்கெட் அப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லட்சக்கணக்காக ஷிபா காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் அப் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு கண்டிப்பான முறையில் இந்த பாயிண்ட்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி மக்கள் இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்க்க போனோம் அப்படின்னா ஷிபா காயினுக்கு வந்து பை அண்ட் செல் கம்பேர் பண்ணும்போது ஹோல்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கொஞ்சமாக ஆகிற காரணத்தினால அதிகமான மக்கள் வந்து ஹோல்ட் பண்ண தான் விரும்புகிறாங்க. அது போக பிட்காயின் அண்ட் எத்தீரியம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா அதோட அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா கடைசி 2 ஹவர்ஸில் வந்து கீழே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பார்க்கறதுக்காண்டி. தேங்க்யூ நண்பா, பை.